ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாளில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வரும் 14 தேதி வரும் அமாவாசை சனிக்கிழமை மகாளயபட்சம் அமாவாசை சூரிய கிரகணத்தோடு வருவதால் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் பல நூறு ஆண்டுகள் தர்ப்பணம் அளித்த புண்ணியமும் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வமும் பெருகும். சனிக்கிழமை நாளில் சூரிய கிரகணமும் மகாளய அமாவாசையும் இணைந்து வருவது பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கின்ற ஆராதனை நன்மையும் நம்மை சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும். பொதுவாகவே அமாவாசை திதி தினத்தன்று முன்னோர்களை வழிபடுவது வழக்கம். அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து தானம் கொடுப்பார்கள், காக்கைக்கு உணவு கொடுப்பார்கள். அமாவாசைகளிலே மூன்று மிக முக்கியமான அமாவாசைகளாகும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. நாட்களில் புனித தீர்த்தங்களில் நீராடி படையலிட்டு வழிபடுவது வழக்கமாகும். அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீரை தர வேண்டும். இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிர்வதிப்பார்கள். இவ்வாறு செய்யாவிட்டால் பித்ருக்கள் வருத்தம் வரும்போது அது பித்ரு தோஷமாக சந்ததியரின் ஜாதகத்தில் அமைகிறது. ஆகவே தவறாது சிரார்த்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசிர்வாதத்தால் தான் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கின்றது. மகாளயபட்ச காலமான 14 நாட்களும் முன்னோர்கள் நம்முடன் தங்கி இருக்கிறார்கள். புனிதமான தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை, கருக்கலைவு, குடும்பத் தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, அகால மரணம், திருமண தடை, தீய பழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நமது நிம்மதியை குலைத்துவிடும். இவை பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், நாதி தோஷம், பந்து தோஷம், புத்திர தோஷங்களாக திகழ்கின்றன. இவை முறையற்ற வாழ்க்கை, தேவையற்ற கோபம், மன உளைச்சல், மன அழுத்தம், தற்கொலை சிந்தனை, உடல் வலி போன்றவற்றை உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கை நமக்கு தந்துவிடும். சனிக்கிழமை தினத்தில் அமாவாசை வருவது விசேஷமானது. அன்றைய தினம் சனி பகவானையும் வழிபடலாம். முன்னோர்களையும் வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிட்டு இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். இந்த மாதம் 14 தேதி மகளைய அமாவாசை சனிக்கிழமை வருகிறது. அந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழ்கிறது. சனி பகவான் அமாவாசை நாளில் தான் பிறந்தார். சனிக்கிழமை வரும் அமாவாசை தினத்தில் எல் தீபமேற்றி வழிபடலாம். சனி பகவானை வழிபட்டால் அச்சம் பயம் நீங்கும். கருப்பு நிறம், கருப்பு நிற ஆடை சாற்றி வழிபட தடைகள், வேதனைகள் நீங்கும். பித்ரு தோஷம், கால சர்ப தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை அமாவாசை நாளில் தோஷ நிவாரணம் செய்யலாம். விரதமிருந்து தானம் கொடுக்கலாம். சனி திசையில் பாதிக்கப்பட்டவர்கள் விரதம் இருக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். விநாயகரை வழிபடலாம். சனி பகவானை நினைத்து வழிபடலாம். செப்பு பாத்திரத்தில் எள்ளு போட்டு அரச மரத்தில் விடலாம். மேற்கு திசை பார்த்து எள் தீபம் ஏற்றலாம். கருப்பு உளுந்து படைக்கலாம். தானம் தரலாம். சனி மந்திரம் படிக்கலாம். சூரிய அஸ்தமனம் ஆனவுடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விரதத்தை முடிக்கலாம். இந்த நாளில் இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணமும் அவர்கள் நினைத்து செய்யும் நல்ல காரியங்களாலும் பலன் அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசையால் தான் இது நாள் வரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் திடீரென்று நடைபெறும். நம் கொடுக்கும் தர்ப்பணத்தில் மகிழ்ச்சி அடையும் முன்னோர்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள். இதனால் தரித்திரம் விலகும், ஐஸ்வர்யம் பெருகும். எனவே சனிக்கிழமை அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோடு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். நம்முடன் வாழும் நம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருப்பது போல இறந்தவர்களுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. இறந்த பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். மகாளய அமாவாசை தினமான புரட்டாசி அமாவாசை என்று பிதர் பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதுடன் யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். இறுதி காலத்தில் நமக்கு யம பயம் ஏற்படாது. பெற்ற தந்தையாக, மகனாக, மகளாக நம்முடன் வாழும் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருப்பது போல இறந்து போன நம் முன்னோர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளும் உள்ளன. இறந்த பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அவசியம். அவர்கள் தங்களின் குடும்ப வழக்கப்படை வீட்டிலோ அல்லது நதிக்கரைகளிலோ கடற்கரைகளுக்கு அருகிலோ சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் விட்டு வேண்டிக் கொள்வதும் அவசியம். இந்த அமாவாசை தினங்களில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் பழக்கமும் நடைமுறையில் உள்ளது. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே பித்திருக்களின் ஆசை நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்வினை கோளர்கள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது, தீராத கடன் தொல்லைகளும் தீரும். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். மகாலய பட்சி காலத்தில் விரதம் இருந்தவர்கள் அனைவரும் அமாவாசை தினத்தன்று வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு வைத்துவிட்டுதான் சாப்பிட வேண்டும். சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும், யமனின் தூதுவரான காகத்திற்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவேதான் அமாவாசை நாளில் நம் காகங்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் நம் முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிறார்த்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு அதிக பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும். அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பார்கள். நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிறார்த்தங்கள் நம் முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது. எனவேதான் மகாலய அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விட உயர்ந்ததாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு அமாவாசை என்று விடும் தர்ப்பணம் யம தர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம் தானே. எனவே அவர்கள் மகாலய பட்சமான 15 நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாகவும் நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நமது வாழ்க்கை விருத்தி அடையும். மகாலய அமாவாசை காலத்தில் புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்து வர வேண்டும். மகாலய அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை படைப்பது சிறப்பு. படைத்த உணவின் சிறு பகுதியை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக கொடுப்பது, மிகுதியை உற்றார் உறவினர்களுடன் பகிர்ந்து உண்பது மகாலய அமாவாசையின் சிறப்பாகும். இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் மூலம் நமது 3 தலைமுறைக்கும் ஆசையை பெற்றுத்தரும். இந்த மகாலய அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றில் நிறைத்தால் கடவுளின் ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும். அதோடு சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பான அம்சமாகும். முறைப்படி செய்ய முடியாதவர்கள் அரிசி, வாழைக்காய், தட்சிணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை இந்த மகாலய பட்சத்தில் திருப்தி செய்ய வேண்டும். சிறிது செய்தாலும் பித்ரு காரியங்களை மனப்பூர்வமாக சிரார்த்தையாக செய்ய வேண்டும். இந்த தினத்தில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் பழக்கமும் நடைமுறையில் உள்ளது. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே நமக்கு பித்ருக்களின் ஆசையும் கிடைக்கிறது. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளர்கள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது, தீராத கடன் தொல்லைகளும் தீரும். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை சனிக்கிழமை வருகிறது. அதாவது பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமையுடன் சேர்ந்து வருவதால் மிகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது. அன்று விரதம் இருந்தால் முன்னோர்களின் ஆசியுடன் பெருமாளின் ஆசியையும் நம்மால் பெற முடியும். மகாலய அமாவாசை அன்றைக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவை நம்முடைய முன்னோர்களின் மனதை மகிழ செய்யும். அது அவர்களுக்கு இனி வரும் பிறவிகளில் துன்பம் இல்லாத வாழ்க்கையோ அல்லது மோட்சத்தையோ தரும். நம் செய்யும் முன்னோர் வழிபாட்டால் நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பமும் தலைமுறையும் நன்மைகளையும் பெறும். முன்னோர்களின் ஆசை முழுவதுமாக கிடைத்துவிட்டால் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைத்துவிடும். இந்த புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15 நாட்களை மகாலய பட்ச காலம் என்கிறோம். இந்த 15 நாட்களும் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பானது. அப்படி மகாலய பட்ச காலத்தில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் மகாலய அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மற்ற அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே பேசி, ஆனால் இந்த மகாலய அமாவாசை என்று நாம் கொடுக்கும் தர்ப்பணம் பெயர் தெரிந்த மற்றும் தெரியாத நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் போய் சேரும். இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் அவர்களுக்கு மோட்சத்தை அடைய செய்யும். அதனாலேயே மகாலய அமாவாசையை
சர்வ பித்ரு மோட்ச அமாவாசை என்றும் குறிப்பிடுகிறோம். அக்டோபர் 13 தேதி இரவு 10:41 மணிக்கு துவங்கி அக்டோபர் 14 தேதி இரவு 11:57 வரை அமாவாசை திதி உள்ளது. தினத்தில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் இது இன்னும் சிறப்பு பெற்ற நாளாக இருக்கிறது. அக்டோபர் 13 தேதி இரவு எளிமையான விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.